கடந்த ஆண்டு பொதுத் தேர்வை விட இந்த ஆண்டு தேர்வுக்கு வராத மாணவர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் கோ வல்லுண்டான்பட்டு ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் 38 லட்சம் மதிப்பீட்டில் 2023 ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி அடிக்கல் நாட்டப்பட்டு பணி நிறைவடைந்தது. இந்த நிலையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களால் விவசாயிகளின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அங்கன்வாடி மாணவர்களின் எண்ணிக்கை கணக்கெடுக்கப்பட்டு அரசு பள்ளிகளில் அம்மாணவர்களை சேர்ப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், மாணவர்கள் கடத்தப்பட்டதாக வந்த வதந்தியை நிஜமாக்க வேண்டாம் என்றும், குழந்தைகளை பாதுகாப்பது என்பது பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அனைவரின் கூட்டு முயற்சியாக இருக்க வேண்டுமெனவும் தெரிவித்துள்ளார். பொதுவாக ஒவ்வொரு முறையும் நடைபெறுகின்ற பொதுத் தேர்வுக்கென்று வரும்பொழுது என்னென்ன ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ அதன்படி 11ஆம் வகுப்பு தொடங்கும் போதும் சரி, 12ஆம் வகுப்பு தொடங்கும் போது அந்த முதல் நாட்களே நேரடியாக சென்று பல பள்ளிக்கூடங்களில் அங்கே வசதி எப்படி இருக்கின்றது, பிள்ளைகள் எப்படி தேர்வு எழுதுகிறார்கள் நேரடியாக நான் பார்த்து, இது அன்றைக்கு மட்டுமல்ல இதுக்கான ஒரு 2 மாதத்துக்கு முன்பாடு இதற்கான அந்த ப்ரீ ப்ரிப்பரேட்டரி ஒர்க் என்று சொல்லக்கூடிய எப்படி நாம் நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும், எப்படி ஒரு தயார் நிலையில் நாம் இருக்க வேண்டும் என்பதையும் நாம் ஏற்கனவே அறிவுறுத்திருக்கணும். ஆக அதன்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு டைரக்டர் அண்ட் ஜாயின்ட் டைரக்டர்ஸ் வந்து ஒரு இன்சார்ஜாக இருக்கிறார்கள். பொதுவாகவே அங்கே அந்த விதத்தில் அவருடைய அறிவுறுத்தலின்படியும் அந்தந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற சிஓஸ் டிஓஸ் பிஓ தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட எல்லாத்துக்குமே அந்த ப்ரொசீஜர் போயிருக்குது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு வருடமும் எப்படி அதற்கான தயார் நிலையில் இருக்கின்றோமோ அதே போன்று தயார் நிலையில் பல்வேறு டிபார்ட்மெண்ட்டுகளை ஒன்றிணைத்து, அது இபி டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதே போன்று அதை சுற்றி இருக்கின்ற மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் மாணவ செல்வங்கள் ரொம்ப கம்ஃபர்ட்டாக மகிழ்ச்சியோடு அந்த தேர்வை எழுத வேண்டும் என்ற விதத்தில் இந்த வாட்டின் சொல்லாதீங்க, போன வாட்டிலாம் 50,000க்கு மேலே இருந்ததை இந்த முறை நாங்கள் வந்து 12,000-10,000 குறைந்திருக்கின்றது. கணக்கெடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்துக்கு 1 குழந்தை 2 குழந்தை தான் ஆப்சென்ட். ஸோ இதற்கான அந்த முயற்சியை முழுமையாக எடுத்தது எது என்று சொன்னால், நம்முடைய ஒவ்வொரு உயர் அதிகாரிகளும், ஏன்னா இது போன்ற ஆப்சென்ட் வந்துடக்கூடாது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொரோனா காலத்தில் பள்ளிக்கூடத்துக்கு வராமல் இருந்து அதன் பிறகும் பள்ளிக்கூடத்தில் நாட்டம் செலுத்தாமல் போன பிள்ளைங்களையும் சேர்த்து தான் நாங்கள் ஹால் டிக்கெட்டை நாங்கள் வழங்கணும். ஏன்னா எங்கள் எஜுகேஷன் சிஸ்டத்தை விட்டு அந்த பிள்ளைங்க எந்த விதத்திலும் போயிடக்கூடாது. பரவாயில்ல, பள்ளிக்கூடத்துக்கு முழுமையாக நீ வரலையான பிள்ளை எப்படியாச்சும் எக்ஸாமுக்கு வானால் அவனை கடைசி ஒரு மாதத்தில் அவனை தயார்படுத்தணும் கடந்த ஆண்டு. ஆனால் அதையும் புரிந்து கொண்டு சில குழந்தைங்க எழுதுனாங்க, சில குழந்தைங்க பயந்து கொண்டு வராமல் இருந்தது. ஸோ அந்த மாதிரியான நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த முறை நம்ம கணிசமாக அதை நாங்கள் குறைத்திருக்கின்றோம். இன்னும் வருங்காலத்தில் முதலமைச்சர் கொண்டு வருகின்ற திட்டத்தை சொல்லியும் அதை நாங்கள் அவர்களை இழுக்க வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த விதத்தில் அந்த பணியும் செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கி அட்மிஷன்ஸ் நாங்கள் 1ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கோம். ஆரம்பித்து 2 நாட்களில் ஏறத்தால 25,000 குழந்தைகள் நம்முடைய அரசு பள்ளியை நோக்கி சேர்ந்திருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அங்கன்வாடியிலிருந்து நாங்கள் எடுக்கப்பட்ட கணக்கு மட்டும் 330,000 பிள்ளைகள் அங்கன்வாடியிலிருந்து பள்ளிக்கூடத்துக்கு 1ஆம் வகுப்பு சேரக்கூடிய அந்த குழந்தை ஒரு கணக்கு எடுத்திருக்கின்றோம். அவர்களை முழுமையாக எங்களுடைய அரசு பள்ளியில் கொண்டு வருவதற்கான வேட்பாயம் செய்து குழந்தைகள் கடத்தல் அதிகமாக நடந்துட்டு சரி, நம்முடைய ஆசிரிய பெருமக்களாக இருந்தும் சரி, நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கூட்டு முயற்சியாகத்தான் இன்றைக்குமே நான் சொல்லிக்கொண்டேன். அது பள்ளியில் வரும்பொழுது பாடம் சொல்லி தருவது மட்டுமல்ல, அவளை பாதுகாக்கிற விதத்திலும் இவர்கள் எல்லாரும் அனைவரும் ஒன்று சேர்ந்தான் இருக்க வேண்டும். அஜாக்கிரதையாக யாரும் இருந்துவிடக்கூடாது என்பதை நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி சம்டைம்ஸ் சில ஃபேக் நியூஸ் சில ஒரு பயமுத்திரத்தை வந்து அப்படி வரும்பொழுது அதற்கென்று தான் இப்போ நம்ம வந்து இந்த ஃபேக் நியூஸை கண்டுபிடிக்கிறது தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டை நம்ம உருவாக்கி வைத்திருக்கோம். அதன் மூலமாகவும் அந்த புகார்கள் போகதான் செய்து கொண்டிருக்கிறோம். பட் இருந்தாலும் அது ஃபேக் நியூஸாக இருந்தாலும் அது ஒரிஜினல் நியூஸாக ஆகிடக்கூடாத விதத்தில் நாம் விழிப்புணர்வோடு ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்பதை நான் கேட்டேன்.